தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். காலையில் சிறிதளவு பச்சை தேங்காயை மென்று தின்பதால் உடலுக்கு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கிடைத்து எலும்புகள் மற்றும் பற்களை வலுவடைய செய்கிறது. தேங்காயை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு உடலில் கீட்டோன் சத்துக்கள் கிடைக்கப்பெற்று கால் கை வலிப்பு நோயானது குறைவதற்கு பெருமளவு உதவுகின்றது. தினமும் சிறிது தேங்காயை மென்று சாப்பிடுபவர்களுக்கு முகத்தில் முகப்பருக்கள் ஏற்படுவதை தடுப்பதோடு தோல் அரிப்பு போன்ற தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் இது போக்குகின்றது. முக்கியமாக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளாமல் இருப்பது அல்லது அளவுக்கு மீறிய உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்களுக்கு இளம் வயதிலேயே உடலளவில் முதுமையான தோற்றம் ஏற்படும். இப்படிப்பட்டவர்கள் தேங்காயை அடிக்கடி மென்று தின்ன வேண்டும். மேலும் இந்த தேங்காயில் முக்கியமான வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளதால் இவை நமது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை சரியாக பராமரித்து உடலுக்கு பலத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் இளமையான தோற்றத்தையும் ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக பச்சை தேங்காயை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றுப்பகுதியில் கொழுப்பு படுவது தடுக்கப்படுகின்றது. மேலும் பச்சை தேங்காயை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இந்த இரண்டு சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கப்பெற்று தலைமுடி அடர்த்தியாக வளர உதவுகின்றது. மேலும் முடி உதிர்வு ஏற்படுவதை வெகுவாக குறைக்கவும் செய்கின்றது. மேலும் இளநரை ஏற்படுவதை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் பளபளப்பான அடர் கருப்பு நிறம் கொண்ட முடி வளர இந்த தேங்காய் துணை புரிகின்றது. இதுவரை பச்சை தேங்காயை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒருவருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.